சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நடுநிலையாக இல்லை, ஈரான் சாடல், எதிரிகளுக்கு பயம் காட்டும் ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் தாக்குதல், காசாவில் குழந்தைகள் உட்பட 17 பேர் பலி. காசா யுத்தம் மிகப்பெரிய அளவிலான உலக யுத்தமாக மாறினால் அதனை உலகம் தாங்காது என்பதற்காக உலக நாடுகள் தமது முழு முயற்சியினையும் மேற்கொண்டு வருகின்றனர். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான தருணம் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக நெருக்கத்தில் உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது, காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கும் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தி செல்லப்பட்ட பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவதற்குமான ஒப்பந்தம் எட்டப்பட்டுவிடும் என்று மிக உறுதியாக நம்புகின்றேன். அண்மையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் அந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான தருணம் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக நெருக்கத்தில் வந்துள்ளது என்றார் அவர். முன்னதாக இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ள அமெரிக்க அதிகாரிகள் கூறுகையில், இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் இருதரப்பினருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் களையப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதன் காரணமாக போர் நிறுத்தம் விரைவில் மேற்கொள்ளப்படுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் அவர்கள் கூறினர். இது தவிர போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வருவதற்கு முன்னரே பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவது, அத்தியாவசிய பொருட்களை காசா பகுதியில் விநியோகிப்பது போன்ற ஒப்பந்த அம்சங்களை நிறைவேற்ற தொடங்கப்படும் என்று இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்து வரும் மேற்காசிய நாடுகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதாகவோ போர் நிறுத்தம் உறுதியாகிவிட்டதாகவோ அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த செயல் திட்டத்தில் அதிக ஆர்வம் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த சூழலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக நெருக்கத்தில் இருப்பதாக ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காசா போர் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்ற நிலையில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹமாஸிடம் எஞ்சியுள்ள பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவதற்குமான ஒப்பந்த செயல் திட்டத்தை அமெரிக்கா கடந்த May 31 வெளியிட்டது. அந்த செயல் திட்டத்தை இஸ்ரேல், ஹமாஸ் அமைப்பு இரண்டுமே ஏற்றுக்கொண்டன. இருந்தாலும் செயல் திட்டத்தில் சில திருத்தங்களை ஹமாஸ் அமைப்பினர் கோரியதால் ஒப்பந்தம் ஏற்படுவதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் தொடங்கியுள்ள பேச்சுவார்த்தையில் வேறுபாடுகள் களையப்பட்டுள்ளதாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படலாம் என்றும் மத்தியஸ்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நடுநிலையாக செயல்படவில்லை என்று ஈரானின் தற்காலிக வெளியுறவு அமைச்சர் அலி பகேரிகனி தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வெற்றி அடையாமல் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான கருத்தினை ஈரான் முன்வைத்து உள்ளது. அந்த வகையில் தோகோவில் நடந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து கத்தார் வெளியுறவு அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது காசாவில் நடைபெற்ற தாக்குதல்களையும் தெல் அவிஃப் நகரில் ஆட்சி செய்கின்ற குற்றவாளி கும்பல் மற்றும் அவர்களின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்காவின் வஞ்சகம் மற்றும் பொய்மை தன்மையையும் தாம் எச்சரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக காசாவில் உள்ள சியோனிச ஆட்சியாளர்களுக்கு போர் ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவதனால் அமெரிக்கா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஒரு நடுநிலையான மத்தியஸ்தராக செயல்படவில்லை என கூறியுள்ளார். முன்னதாக ஹமாஸ் தனது உத்தியோகபூர்வ டெலிகிராம் சேனலில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், அமெரிக்க அரசு மற்றும் பிற மேற்குலகு நாடுகளும் இணைந்து காசா இன படுகொலைக்கு தேவையான ஆதரவு மற்றும் நேரத்தை வழங்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இது இவ்வாறு இருக்க காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும், சமீபத்திய பேச்சுவார்த்தைகளின் பிறகு இந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் நோக்கில் தனது வெளியுறவுத்துறை செயலாளரை இஸ்ரேலுக்கு அனுப்ப உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஈரான் திசை திருப்புவதாக தெரிவித்து இருந்தது. இவ்வாறு இருதரப்பும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லாவின் தலைவர் நசரல்லா தற்போது புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளார். ஹிஸ்புல்லா தொடர்ந்து தனது ஆயுத பலத்தை இஸ்ரேலுக்கும் மொத்த உலகிற்கும் காட்டி வருகின்றது. இதன்படி ஹிஸ்புல்லா வெளியிட்ட வீடியோவானது அதன் மேலுள்ள பயத்தை மேலும் அதிகரித்துள்ளது. காசாவில் இருப்பது போன்று மிகப்பெரிய ஒரு சுரங்கத்தை ஹிஸ்புல்லா வீடியோவில் காட்டியுள்ளது. இங்கு அனைத்து விதமான வெடிகுண்டுகளும் ஏவுகணைகளும் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதையுடைய பாதுகாப்பு வசதியானது அனைவரையும் வியக்கத்தக்க வைக்கும்
வண்ணம் அமைந்து உள்ளது. ஹிஸ்புல்லாவும் ஈரானும் இஸ்ரேலை தாக்குவதற்கு முழு பலத்திலும் தயாராகி வருகின்ற நிலையில் அமெரிக்கா ஈரானை மிரட்டியுள்ளது. அதன்படி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. போர் தொடங்கிய காலப்பகுதியில் இந்த முறையை ஈரானை அமெரிக்கா வெளிப்படையாக எச்சரித்துள்ளது, அதாவது மிரட்டியுள்ளது என்று கூறலாம். ஹிஸ்புல்லாவின் புதிய சுரங்கப்பாதை வீடியோ வெளிவந்ததில் இருந்து உலக நாடுகள் நிச்சயம் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்று அச்சத்தில் மூழ்கி இருக்கின்றது. இந்த சுரங்கப்பாதை வீடியோவில் ஹிஸ்புல்லா இமாத் 4 என்ற சுரங்கப்பாதையை காட்டியுள்ளது. இது எங்கு இருக்கிறது என்ற சரியான தகவல் யாருக்கும் தெரியாது. இது தொடர்பாக ஹிஸ்புல்லா இந்த சுரங்கப்பாதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மிகவும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் காணப்படுகிறது என்று தெரிவித்து உள்ளது. இந்த சுரங்கப்பாதையில் பெரிய வாகனங்களும் போர் ஆயுதங்களும் ஏவுகணைகளை கொண்டு செல்வதற்குரிய வசதிகளும் அமைய பெற்றதாக அந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதைக்கு உள்ளே இருந்து கொண்டே மிகப்பெரிய அளவிலான போரை மிகவும் சுலபமாக செய்து முடிக்க கூடிய வல்லமையில் ஹிஸ்புல்லா காணப்படுகின்றது. இந்த சுரங்கப்பாதைகள் தொழில்நுட்ப வசதிகள், மின்சார வசதிகள் என்று அனைத்து வசதிகளும் அமைய பெற்றதாக காணப்படுகின்றது. போர் பதற்றம் அதிகரித்துள்ள இந்த நிலையில் ஹிஸ்புல்லா இந்த சுரங்கப்பாதை வீடியோவை எதற்காக வெளியிட்டுள்ளது என்று பார்த்தால், அது இஸ்ரேலுக்கு மொத்த உலகத்திற்கும் எடுக்கப்பட்டுள்ள ஒரு எச்சரிக்கையாக காணப்படுகின்றது. ஹிஸ்புல்லா இவ்வாறான சுரங்கப்பாதை வீடியோ வெளியிட்டாலும் இன்னும் வெளி உலகிற்கு தெரியாத எத்தனையோ மறைக்கப்பட்டு ஹிஸ்புல்லாவின் ஆயுத பலங்களும் படைப்பலங்களும் காணப்படுகிறது என்பதே உண்மையாகும். இந்த நிலையில் இன்று காசா பகுதியில் உள்ள ஜவேடா நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் குழந்தைகள் உட்பட 17 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். 20 மேற்பட்டோர் பலத்த காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சில தினங்களுக்கு இப்பகுதியில் வசித்து வந்த மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்து இருந்தது. காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும், 8 குழந்தைகள், 4 பெண்கள் உட்பட 17 பேர் கொல்லப்பட்டனர். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் தூங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென குண்டுவீச்சு தாக்குதல் நடந்ததால் பரிதாபமாக உயிரிழந்தனர் என்றனர். கமாஸ் பயங்கரவாதிகள் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். அதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதென்று இஸ்ரேலிய ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.